me a god. You call me a god. நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியை பற்றிய ஒரு சிறப்பு கட்டுரை ஒன்று சீனாவினுடைய குளோபல் டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையில் வெளியாயிருக்கு. என்னப்பா வழக்கம் போலையா, திட்டி போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. அந்த ஷாங்காய் அப்படிங்கிற மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய ப்ரொஃபஸர் எழுதியிருக்கக்கூடிய அந்த சிறப்பு கட்டுரை அப்படிங்கிறது பெரிய அளவில் இன்றைக்கி பேசு பொருளாக மாறியிருக்கு. அப்படி என்ன எழுதியிருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடியை பற்றி அப்படின்னா, கடந்த 4 ஆண்டுகளில் இந்தியா உலகத்தோடு கொண்டிருக்கக்கூடிய நட்புறவு, உள்நாட்டில் மேம்படுத்தப்பட்ட கட்டுமான வளர்ச்சி, அது மட்டும் கிடையாது அடிப்படை கட்டமைப்பையே எப்படி மாற்றி காட்டியிருக்காங்க அப்படிங்கிறதுல நாங்கள் நடத்தின ஆய்வின் அடிப்படையில் மோடி சூப்பர் ஹீரோ அப்படிங்கிறது தான் பதிவு செஞ்சுருக்காங்க. என்னப்பா இது, பிரதமர் நரேந்திர மோடியை புகழ்ந்திருக்காங்களா சைனாவா அப்படின்னு கேட்டால், ஆமாம் அதான் உண்மை. நரேந்திர மோடி அவர்களை சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் வந்து புகழ்கிறாங்க அப்படின்னா, உண்மையிலேயே நரேந்திர மோடி அவர்கள் நல்லது செஞ்சுருப்பாரோ அப்படிங்கிற கேள்வி நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே வருது. சரி, நம்ம அணி சேராத நாடுகள் அப்படிங்கிற பட்டியலில் இருக்கோம். நம்ம எந்த அணியும் கிடையாது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் போர் நடக்கும்போது நம்ம ரஷ்யாவுக்கு ஆதரவும் தெரிவித்து பெரியளவில் நம்ம நிற்கலை, உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவித்து பெரியளவில் நிற்கலை. ஆனால் இந்த 2 நாடுகளுமே இந்தியா என்ன செய்ய போகுது அப்படிங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்தாங்க. அப்போது நம்ம முடிவெடுத்தது உலக நாடுகள்கிட்ட இருந்து நம்ம நாங்கள் தெளிவாக இருக்கோம்ப்பா, தள்ளி இருக்கோம் அப்படிங்கிறத மறுபடியும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு சொன்னாங்க. இப்போது இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போரில் கூட உலக நாடுகள் ஃபஸ்ட்டு வந்து பிரதமர் நரேந்திர மோடி டக்குன்னு வாயை விட்டால் கூட அடுத்து வந்து வெளியுறவுத்துறையிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய தகவல் அப்படிங்கிறது ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இது ஒரு பக்கம். இப்படி இருவேறு நிகழ்வுகள் நடந்தது ஒரு புறம். சீனாவோட நம்ம ஒரு காலகட்டத்தில் 1960 காலகட்டத்தில் பெரிய அளவில் போர் அப்படிங்கிறது ஒன்று இருந்தது. ஆனால் இப்போது போர் புரியக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத சீனாவுக்கும் புரிய வச்சிருக்கு இந்தியன் கவர்மெண்ட். அதே நேரத்தில் இந்தியாட்ட வந்து ஆயுதங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. பிரம்மோஸ் உள்ளிட்ட பிரம்மாண்ட ஆயுதங்கள்லாம் நம்மகிட்ட இருக்குது. ரெண்டாவது, ரஷ்யாட்டிருந்து வாங்கியிருக்கக்கூடிய இந்த F-16 உள்ளிட்ட விமானங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த மாதிரியான அதிநவீன ஆயுதங்களை இறக்குமதி செய்கிறதுலையும் இந்தியா தன்னுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்குது. எப்படின்னா, சண்டைக்கெலாம் போக மாட்டேன், வந்த சண்டையை விட மாட்டேன் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்குது இந்தியா. கனடாவில் நடந்துச்சே அட்டாக்கு, அப்படி ஒரு அட்டாக்கை இதுவரைக்கும் வந்து வேர்ல்டில் எந்த ஒரு கண்ட்ரியும் வந்து செஞ்சுருக்கான்னு கேட்டால் இந்தியா செஞ்சது கிடையாது. இதுக்கு முன்னாடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை அவங்களுடைய ஜெய்சங்கர் சூப்பராக அந்த வேலையை பார்த்துருக்காங்க. அஜித் துவல் அவங்க தான் உளவுத்துறையை மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போது கனடாவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சத்தமே இல்லாமல் அங்கே போய் வந்து என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு சத்தமே இல்லாமல் நம்முடைய உளவுத்துறை வந்தது அப்படிங்கிறது, ஜெய்சங்கர் யார், அஜித் துவல்லாம் யார் அப்படின்னு உலக நாடுகள் பார்த்து வியந்தது. இப்படிப்பட்ட நிலையும் அரங்கேறிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு வருஷம் 2 வருஷம் கிடையாது. ரஷ்யாவில் எப்படி வந்து 2035 வரைக்கும் நான் தான் அதிபர் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்கிறாரோ, அமெரிக்காவில் அப்படி சொல்ல முடியாது, அடித்து வட்டி விட்டுருவாங்க. ஆனால் இங்கே அப்படி சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, இது ஜனநாயக நாடு, 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் நான் தான் வந்து பிரதமர் அப்படிங்கிற அளவுக்கு அவர் செய்கை வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. ஏன் செங்கோலை ஏந்தி நிற்கலை? செங்கோலை ஏந்தி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மடாதிபதிகளெல்லாம் கூப்பிட்டு வந்துச்சு, தமிழில் வந்து நாடாளுமன்றத்தில் புதிய நாடாளுமன்றத்தில் பாட வச்சு தேவாரம் திருவாசகம்லாம் பாடப்பட்டு அங்கே மந்திரங்கள் ஓதி வந்து செங்கோலை பிடிச்சவர் தான் மோடி அவர்கள். அது மட்டும் கிடையாது, போகிற இடங்கள் எல்லாத்துலேயும் இதுக்கு முன்னாடி எந்த பிரதமருமே செய்யாதது தமிழில் பேசினார், திருக்குறளை பற்றி பெருமையாக பேசுவார், புறநானூறு அகனாறு உள்ளிட்ட நம்முடைய வரலாறு பேசுவார், நான்மடிக்கையிலேருந்து
நாலடியார் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருக்காரு. இப்படிப்பட்ட பிரதமர் வந்து இந்தியாவுக்கு வரப்பிரசாதம் தான் அப்படிங்கிறது தான் சீன பத்திரிகை சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். நீங்கள் மகாத்மா காந்தி மாதிரி அமைதியாக போனீங்க அப்படின்னா உங்களை பிரிட்டிஷ்காரங்க அடிக்க தான் செய்வாங்க. ஆனால் நீங்கள் சுபாஷ் சந்திரபாஸ் மாதிரி வந்து வீரமுடைய நபராக இருந்தீங்கன்னா எதிர்த்தாப்பில் இருக்கிறவன் சண்டைக்கு வந்தால் கூட அவன் வீரமற்றவனாக இருந்தால் ஒதுங்கி போயிடுவான், வீரனாக இருந்தால் சண்டைக்கு வருவான். இதே நேரத்தில் ரெண்டுக்கு இடப்பட்ட கேப்பில் திறமையானவனாகவும் விவேகமானவனாகவும் இருந்தீங்கன்னா எல்லாரும் உங்களை பார்த்து பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக தான் மோடி அறியப்படுகிறார் சீன நாட்டில். இது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வெவ்வேறு விதமாக பார்க்கலாம். அதாவது புதிய புவிசார் அரசியல்னு ஒன்று இருக்குது. அந்த புவிசார் அரசியலில் தன்னை வல்லரசாக நினைக்கக்கூடிய நாடுகளுடைய வரிசையில் இந்தியா முதலிடத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் சீன பத்திரிகை சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். நீ வல்லரசு வல்லரசுன்னு சொல்கிறது விஷயம் கிடையாது, நான் வல்லரசுங்கிறத முதல்ல நான் நம்பணும்ல, அப்படிப்பட்ட நிகழ்வுகள் அரங்கேறியிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மோடிக்கு சாதகமான ஒரு விஷயம். வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அது அவருக்கு உலகளாவிய அளவில் பெரிய ஒரு நல்ல மார்க்கெட்டை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா 72 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மறுபடியும் பிரதமர் வேட்பாளராக இவரை உட்கார வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ஏன்னா பாஜகவினுடைய ஆளுமை மிக்க நபராக மோடி அறியப்படுகிறார், ஆனால் RSS-கிட்டேருந்து தனித்து நிற்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். என்னடா வந்தாலும் சமஸ்கிருதத்தை பேசணும்னா தமிழை பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட நெகட்டிவ் இமேஜ் வந்து மோடி மேலே RSS-ஐ விரும்பாத நபர்கள் செய்கிறாங்க. அதே நேரத்தில் அயோத்தி ராமர் கோயிலில் கருவறைக்குள்ளேயே போய் அவர் தான் செலவு வைப்பேன் அப்படின்னு அடம்பிடிக்கக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் வச்சு பார்க்கும்போது மோடிக்கு RSS அடுத்து ஆப்பு வைப்பார்களோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசப்பட்டாலும் சீனாவிலையும் அமெரிக்காவிலையும் ரஷ்யாவிலையும் வந்து மோடியினுடைய புகழ் அப்படிங்கிறது பரவிக்கிட்டு தான் இருக்குது. இஸ்ரேலுக்கு நேரடியாக போயிட்டு வர்றாரு, கஜகஸ்தான் போகிறாரு, பிலிப்பைன்ஸ் போகிறாரு. அது மட்டும் கிடையாது, டென்மார்க்கில் இருக்கக்கூடிய இளவர ராணியை முதற்கொண்டு பார்த்துட்டு வந்தார். இப்படி அவர் போகாத இடமில்லை, பார்க்காத தலைவர்கள் இல்லை அப்படிங்கிறது தான். அதை தாண்டி வந்து நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் போடுறது முதற்கொண்டு வந்து மோடி வருகையின் அப்புறம் தான் நடந்தது. இந்தியாவில் ஒவ்வொரு பெண்மணிகளுமே தங்களுக்கான பேங்க் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்கீமில் வந்து பலனடையக்கூடிய விடயம் நேரடியாக அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் யார்ட்டையும் போய் கேட்கவே தேவையில்லை, டைரெக்டாக உங்களுடைய அக்கௌண்ட்லேயே வந்து பணம் வந்து சேரக்கூடிய வகையில் அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் நரேந்திர மோடி தான். இதெல்லாம் அவருக்குண்டான ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுது. அதே நேரத்தில் தேர்தலில் இயக்கத்துக்கு மாற்றங்கள் செய்யப்படக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறும்னு சொல்லப்படுது. 100 MP-களை வந்து அனுபவமிக்க இருக்கக்கூடிய MP-களை கூட அசால்ட்டாக தூக்கி வைக்க போகிறேன் 2024. புதிய MP-களுக்கான வாய்ப்பு தான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் மோடியினுடைய பிளான். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. அப்போ பழைய ஆளுங்கள் எல்லாம் தூக்கி போட போகிறாங்க, புதிய ஆளுகள்லாம் வரப்போகிறாங்க, அத்வானி மாதிரியான பெரிய ஜாம்பவான்களையே தூக்கி போட்டுட்டு பதவியில் வந்து உட்கார்ந்தவர் தான் பிரதமர் நரேந்திர மோடி. சுஷ்மா சுவராஜ் காலத்து கட்டத்திலேயே வந்து பெரிய அளவில் பேசப்பட்டாலும் சுஷ்மா சுவராஜையே ஓரங்கட்டி இந்த பக்கம் வந்து ஜெயிச்சு தனக்கான இடத்த நிறுவனவர் தான் மோடி. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அவர் தான் பிரதமர். அப்போது எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் அதை ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாருங்கிறது தான் அமித்ஷா கூட வச்சுக்கிட்டு அவர் செய்யக்கூடிய செயல்பாடாக இருக்குது. இன்னொரு புறம் அவருக்கு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு தான். அப்போ அதை ஆட்டம் காட்டுறதுக்கு அண்ணாமலை மாதிரியான ஆட்களை உருவாக்கி வச்சுருக்காரு. அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் வந்து டேட்டாக்களை சரியாக சொல்கிறாங்க, ஆனால் நிர்மலா சீதாராமன் மாதிரியான நபர்கள் டேட்டாக்களை தப்பாக கொடுத்து மக்களை குழப்புறதுனால கூடிய விரைவில் இப்படிப்பட்ட நபர்களை கலட்டிவிடக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் நீங்கள் தமிழ்நாடு மாதிரியான ஒரு எதிர்கட்சிகள் இருக்குல்ல, எதிர்கட்சியினுடைய ஸ்ட்ராங் என்ன வீக் என்ன அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் பாஜக வந்து விளையாடுது. ஆனால் மோடி வந்து ஒரு லக்கியஸ்ட் பர்சன்லாம் கிடையாது என்னை பொறுத்தளவில். மோடி வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கர், ஹார்ட் ஒர்க்கர் கிடையாது. மோடி ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கர், தெளிவாக காய் நகர்த்துகிறார்.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொள்ளைகளுக்கான லிஸ்ட்டை வந்து ஒரு ரெண்டு பேரை தனித்தனியாக பிரித்து விட்டு அந்த ரெண்டு பேருக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களையும் கறந்தெடுத்து அதில் வந்து உனக்கு எப்போ ஆப்படிக்கணுமோ அப்போ அடிப்பேன், உனக்கு எப்போ ஆப்படிக்கணுமோ அப்போ அடிப்பேன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் இபிஎஸ்சி இன்ன வரைக்கும் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காரு. டிஎம்கே எப்போ வந்தாலும் அவர் பார்த்தா அலற தான் செய்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, மணற்கொள்ளை உள்ளிட்ட அதிமுகவினுடைய அமைச்சர்களுடைய ஒட்டுமொத்த லிஸ்ட்டும் வந்து அவங்கக்கிட்ட தான் இருக்குது. புதிதாக ஈடி அப்படிங்கிற ஒரு விஷயம், அமலாக்கத்துறையை பற்றிய சாமானியனுக்கும் அதை பற்றிய விடயங்கள் அன்றைக்கி தெரியப்படுத்தியிருக்கார். அமலாக்கத்துறையை வச்சு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரையே காலி பண்ணிட முடியும், ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை வச்சு நமக்கு எதிராக யார் வந்து ஆட்சியில் வந்து உட்கார்ந்தாலும் அவங்கள மக்கள் நலத்திட்ட பணிகள் வந்து செயல்படாமலேயே தடுக்க முடியும். அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய பவர் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு புரிய வைக்கக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேற்றினவர் தான் இந்த பிரதமர் நரேந்திர மோடி. ஒரு தலைவன் தனக்கு கீழே இருக்கக்கூடியவங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதுக்கு திறமையுடைய நபராக இருக்கணும். அப்படிப்பட்ட நபர்களாக இருந்தால் மட்டும்தான் அவன் சிறந்த தலைவனாக இருக்க முடியும், சிறந்த ஆட்சியை கொடுக்க முடியும். ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு வருவாய் அதுக்கு முன்னாடி பெரிய அளவில் காங்கிரஸ் அப்படிங்கிறது முன்னெடுக்கப்பட்டாலும் அதை செயல்படுத்தி காட்டியது நரேந்திர மோடி. இப்படி நாட்டுக்கான வரி வருவாயை மக்களிடத்திலிருந்து பிடுங்கினாலும் அதே மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட தயங்காதவர்னு அவரை பற்றிய பாசிட்டிவான விமர்சனங்களும் வைக்கிறாங்க. அதே நேரத்தில் அவர் எந்தெந்த மாநிலங்களுக்கு அதை செய்கிறாரு அப்படிங்கிறதையும் வரிசைப்படுத்துகிறாங்க. குஜராத் மாநிலத்துக்கு செய்கிறாரு, அது ஆளுங்கட்சியாக அங்கே வந்து அவங்க ஆளக்கூடிய மாநிலமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்போது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களாக எல்லாமே மாறிச்சு அப்படின்னா எல்லா ஃபண்டுமே எல்லா மாநிலங்களுக்கும் போயிடுமே, அப்போ பிரச்சனையே இருக்காதே அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்களும் இருக்குது. ஆனால் இது மாநிலத்தினுடைய சுயாட்சியை பறிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகளும் இங்கே பேசப்படத்தான் செய்யுது. இப்படிப்பட்ட நிலைமையில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத மக்களாகிய நம்ம ரொம்ப யோசித்து பார்த்து தீர்க்கமாக ஒரு முடிவுக்கு வரும்போது உலகின் வல்லரசு நாடுகள் இந்தியாவை பார்த்து இன்று பயப்படுது அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி தான் அதுக்கு காரணம். அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்தியாவினுடைய ஹிட்லர் அல்ல, ஹிட்லருக்கும் மேலே ஒரு சர்வாதிகாரி அல்ல, அந்த சர்வாதிகாரிக்கும் மேலே ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தைரியமாக கொண்டு வர்றதுக்கு இந்தியாவில் ஒரு துணிச்சல் வேணும், பணம் செல்லாதுன்னு அறிவிக்கிறதுக்கு ஒரு திராணி வேணும். அப்படி வந்து அந்த டிமானிட்டேஷன் அப்படின்னு கொண்டு வந்ததற்கு பிறகும் பிரதமர் நரேந்திர மோடி அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா மக்கள் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்காங்க? பிரதமர் நரேந்திர மோடியை பற்றிய நெகட்டிவ் விமர்சனங்கள் எல்லாமே மக்களுடைய மனசில் பாசிட்டிவாக போய் உட்கார்றதுக்கு பின்னாடி மோடிக்கு லக் இருக்குன்னு நான் பார்க்கல. மோடி இஸ் எ ஸ்மார்ட் ஒர்க்கர். இதுதான் அவரை பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் படித்து முடித்ததுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இதையே உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.